ஹலோ விவோஸ் இன்றைக்கு என்ன நியூஸ் பார்க்க போறோம்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இப்போ தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்துகிற ஒட்டுமொத்த வேலையும் தன்னோட கீழ் அதிகாரிகளோட தலையில் கட்டாமல் தானே காலத்தில் இறங்கி இப்போ முழுமையாக கொரோனாவை கட்டுப்படுத்துகிற பணியில் ஈடுபட்டுட்டு வந்துட்டுருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுமே மக்கள் மத்தியில் பாராட்டுகளை தான் வந்துட்டுருக்கு அந்த வகையில் இப்போ ஒரு காரியம் பண்ணியிருக்காரு அந்த விஷயமும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாராட்டும் அப்படி அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த கொரோனாவை கட்டுப்படுத்த பல தடுப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்தியிருக்காரு அதே மாதிரி இந்த ஊரடங்கு நேரத்தில் மக்கள் யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளையும் செஞ்சு கொடுத்திருக்காரு இந்த தான் கோயம்புத்தூர் திருப்பூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள்ல மக்களுக்கு இலவசமாக உணவு வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காரு இந்த விஷயமானது இப்போ வைரலா பரவிட்டு வந்துட்டு இப்போ தமிழகத்தில் கோயம்புத்தூர் மாவட்டத்துல தான் அதிகமான கொரோனா பரவல் இருக்கு சென்னையில கூட இப்போ கொரோனா பரவல் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டாலும் கோயம்புத்தூர்ல அதிகமான பரவல் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட ஆட்சியாளர் கூட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினாரு அங்க கொரோனா கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள் முறைப்படி பின்பற்றப்படுதா அப்படின்னு ஆய்வு செய்யறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரடியாவே கோயம்புத்தூர் கிளம்பி போனாரு அங்க போய் எல்லாத்தையுமே ஆய்வு செஞ்ச அவரு அதுக்கப்புறமா மருத்துவமனைக்கு போய் கொரோனா நோயாளிகளவை நேரடியாக சந்தித்தார் இது பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்துச்சு பிபிஇ உடை அணிஞ்சிக்கிட்டு பாதுகாப்பாக போய் கொரோனா வார்டுக்குள்ளே அதுவும் கொரோனா நோயாளிகள் கிட்ட விசாரிச்சுட்டு அவங்கள கட்டி அணைச்சிட்டு ஆறுதல் சொல்லிட்டு வந்தார் இந்த விஷயமானது இப்போ வைரலாக பரவிட்டும் வந்துட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அம்மா உணவகங்கள் அனைத்திலுமே இனி மக்களுக்கு இலவச உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கான நிதி எல்லாத்தையுமே திமுக அரசை ஏற்கும் அப்படின்னு வாக்குறுதியும் கொடுத்துருக்காரு இந்த விஷயமானது இப்போ மக்கள் மத்தியில் பெரும் பாராட்டு பெருக்கு அம்மா உணவகம் குறைவான பணம் கொடுத்து வயிறு நிறைய சாப்பிட்டு வரலாம் அம்மா ஆரம்பிச்ச இந்த நலத்திட்டமானது இப்போ வரையுமே மக்களுக்கு பயனுள்ள வகையில தான் இருக்கு இதனால நிறைய ஏழை எளிய மக்கள் தங்களோட பசிய போக்கிக்கிறாங்க ஆரம்பிச்சு இன்று வரை நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்போ திமுக ஆட்சிக்கு வந்ததுனால இந்த அம்மா உணவகம் இனி செயல்படாது அப்படின்னு பலரும் பேசிட்டு வந்தாங்க ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ அம்மா ஆரம்பிச்ச இந்த அம்மா உணவகம் அவங்களோட பெயரிலேயே செயல்பட்டுட்டு வரும் அதுக்கு தேவையான எல்லா நிதி உதவியையும் திமுக செய்யும் அப்படின்னு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாரு இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெரும் பூரிப்பை ஏற்படுத்திச்சு அதே மாதிரி இப்போ அம்மா உணவகத்தில் இலவசமாக உணவு வழங்கப்படும் அப்படின்னு சொன்னது இப்போ பலருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்போவுமே ஒரு கட்சி புதுசாக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்த கட்சிகள் நலத்திட்டங்கள் ஏதாவது தமிழகத்தில் ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா அந்த திட்டங்கள் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவாங்க இவங்களா புதிய திட்டம் ஏதாவது கொண்டு வருவாங்க ஆனா முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோ அம்மா ஏற்படுத்தின இந்த நலத்திட்டம் நல்ல முறையில் செயல்பட்டு இருக்கிறதுனால இதுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்மா உணவகம் வழக்கம் போல செயல்படும் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிச்சிருக்காரு இதனால ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இத பத்தின உங்களோட கருத்தை மறக்காம கீழே பண்ணுங்க நன்றி